பண்ணுவ? இந்தியா முழு ஒரு டாக்ஸ் 12 மேல தமிழ்நாட்டிலேயே ஒரு எல்பிடி டாக்ஸ் போடுறாங்கன்னு நாங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் லெட்டர் எழுதினாங்க. இந்த என் மனைவி சொன்னாங்க பாருங்க, இந்த 8% எல்பிடி டாக்ஸ் போட்டது யாரு? முன்னாடி இருந்த முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த போது இந்த 8% விதித்தார். அதை நீக்க சொல்லி நாங்கள் எவ்வளவோ போராடிக்கிறோம், காது கொடுத்து கேட்கவே இல்லையே, எங்களுடைய கஷ்டத்தை போக்கவே இல்லையே, எங்களோட கண்ணீரை துடைக்கவே இல்லையே. ஆனால் ஒரு பிளாஷ்பேக் இங்கே அன்பு தம்பி தேஸ்கே சொன்னாரு, நான் சொல்லவில்லை, அச்சாரம் சேகர் சொன்னாரு, சேகர் போட்டார் அச்சாரம். இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழை தலைப்பு வைத்தால் இந்த படங்களுக்கெல்லாம் முழு வரிவிலக்கு கொடுத்தது யார், வாங்கி தந்தது யார் என்று சேகர் அச்சாரம் சேகர் போட்டார் அச்சாரம். யார் அதற்கு போட்டது அச்சாரம்? முன்னாள் முதல்வர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அஞ்சு கத்தாய் பெற்றெடுத்த முதல்வர், 5 முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வர், அந்த கலைஞர் அவர்கள் அவருக்காக 2500 சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் இயக்கமான உச்சி திமுகவை மீறி அவருக்காக குரல் கொடுத்தேனே, அவர் வெற்றி பெற்றாரே, கோட்டையிலே முதலமைச்சராக வந்தாரே, அப்பொழுது எனக்கு மாநில சிறுசேமிப்பு துணை தலைவர் பதவி போட்டு தந்தாரே. அப்போது என்ன நடந்தது என்று சொன்னார் அன்பு அண்ணன் கலைஞர் அவர்கள், மறைந்து விட்ட என் குரு குருநாதர் மறைந்து விட்டார். அவர் இன்னைக்கு அழைச்சு கேட்கிறார், தம்பி கோட்டையில உனக்கு சேரட்டேட்ல உனக்கு நான் மாநில சிறுசேமிப்பு துணை தலைவர் பதவி போட்டு கொடுத்துருக்கேன், என் அறைக்கு பக்கத்திலே உனக்கு இடம் கொடுத்துருக்கேன், உனக்கு வேற என்னடா வேணும் தம்பின்னு கேட்டார். இன்னைக்கு நான் சொன்னேன், எங்கேயுமே நான் இதை வெளிப்படுத்த நினைச்சது கிடையாது. தலைவா அண்ணே, பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் கூட சின்ன பட தயாரிப்பாளர்கள் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்கண்ணே, கர்நாடகாவில் கூட வரி விளக்கெல்லாம் கொடுக்குறாங்கண்ணே டேக்ஸ் ஃப்ரீங்க, மானியங்கனியெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்கண்ணே, தமிழ் திரையுலகம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது இந்த சினிமா தான், எனக்கு போட்டு சோறு இந்த சினிமா வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன் பேர், அதை வச்சு தான் டீயாது, இதை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன், என் சினிமா உலகம் வாழ்ந்தா போறேன், இந்த தமிழ்நாடு எங்கள் தமிழ் திரை உலகத்துக்கு வரி உலக வேணும்னு எப்படிப்பா பண்ண முடியும்? அவர் தமிழே தயிட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, டைட்டில் வச்சுட்டு இருக்காங்களையா அப்படின்னு கலைஞர் கேட்டப்ப ஒன்று பண்ணுங்கண்ணே, தமிழை யார் டைட்டில் வைக்கிறாங்களோ அந்த சின்ன படங்களுக்குலாம் நீங்கள் இப்படி வச்சிங்களாவது வரி விளக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தமிழில் டைட்டில் வைக்கிறாங்க, அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும்ண்ணே, அது ஆயுட தூண்டுகோள் உங்களுக்கு நான் வைக்கிறேன் வேண்டுகோள், எங்களோட தமிழ் திரையுலகத்துக்கு நீங்கள் வரி விளக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். பேரன்போடு அன்றைக்கு வரி விளக்கு செய்து கொடுத்த என்னுடைய குருநாதர், என்னுடைய முன்னாள் தலைவர் அந்த கலைஞரங்கி, அதற்கு பிறகு முதல்வராக வந்த பிறகு இந்த அம்மா கூட அவங்களோட ஆட்சியில் இந்த வரி விளக்கை தொடர்ந்தாங்க. அந்த அம்மா பொன்முனை செல்வி, அந்த அம்மா மறைந்து விட்டார், அவர் மறைந்தாலும் கூட என் மனதில் நெருங்கியிருக்கிறார், அவரும் எங்கள் சினிம உலகத்தை அந்த அம்மாவை வளர்த்தார். ஆனால் அவர் வழியிலே புரட்சி தலைவர் வழியிலே வந்த புரட்சி தலைவர் வழியிலே வந்து அவர்கள் பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த எடப்பாடியோட ஆட்சியில் நான் குறை சொல்ல, அவருக்கு எந்த சினிமாக்காரர் மேலே என்ன வருத்தமோ எனக்கு தெரியாது, அவருக்கு என்ன ஆதங்கமோ எனக்கு தெரியாது, என் மேலே அவருக்கு ஆதங்கம் இல்லை, எங்கள் மேலே குறை இல்லை, எங்கள் மேலே வருத்தம் இல்லை, தேஸ்கே மேலே வருத்தம் இல்லை, பாபு கணேஷ் மேலே வருத்தம் இல்லை, அவருக்கு யார் மேலே எடப்பாடியார் வருத்தம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு 8% வரியை போட்டுட்டார், கடைசி வரைக்கும் குறைக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடியது யார் ஆட்சி? என் மனைவி சொன்னதே இந்த பொறுப்பே, ஏன்னா வேற மாதிரியே பேசணும்னு வந்தேன், அந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார் என்று ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி, ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி. முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞர், அவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் யார்? கலைஞர் பெற்றெடுத்த முதல்வர், அவருடைய ஆட்சி. இதே கலை இதே இதே 8% இதெல்லாம் நீக்கணும்னா இந்த எல்பிடி டாக்ஸ் நீக்கணும், எங்களுக்கு இந்த விபிஎஃப் கட்டணத்தை நீக்கிறதுக்கு முத்தரப்பு கூட்டத்தை போன ஆட்சி நடத்தி தூக்கி போட்டாங்க, கடப்புல போட்டிருக்காங்க, திருமணி சொன்ன மாதிரி ஏன் கடப்புல போட்டாங்க? கூப்பிடுங்க, பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்திலேயே
நடத்துங்கன்னு கோட்டையில போய் முதல்வரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் இருந்தா கோபாலபுரத்திலே சாய்ச்சிட்டு வந்துருவேன். அண்ணா 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 அறிவாலயத்துக்குள்ளே போய் அண்ணான்னு கூப்பிட்டா போறோம், காரியம் சாய்ச்சிடுவேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் இடைவெளி, என்ன காரணங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு இடைவெளி அவ்வளவுதான். ஆனாலும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாங்க இன்னைக்கு ஒரு இது நடத்துறோம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அரசுக்கு எதிரானதா? நான் மறியல் போராட்டம் நடத்தவில்லை. மறியல் போரா மறியலுக்கும் அவியலுக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம். இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம், தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய புதல்வர், நான் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறேன். இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை, அதாவது ஏரி மீன மேல உள்ள கோபத்துக்காக கை கால் கழுவாம வரக்கூடாது. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அது என்னோட தாய் சங்கம். அதுல இருந்து என்ன நீக்கினாலும் சரி, பாபு நீக்கினாலும் சரி, கணேஷ் பாபு கணேஷ் நீக்கினாலும் சரி, ஜெயஸ்கே நீக்கினாலும் சரி, எங்க செல்லகுமார் நீக்கினாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சா என் மனைவி ஏற்கனவே தமிழ் திரைப்பட தயார் சங்கத்தில் உறுப்பினரே இல்லை, இருந்தவங்களை முன்னாடியே தூக்கிட்டாங்க. எங்களெல்லாம் நீங்க நீக்கினாலும் சரி, நான் என்னுடைய தை சின்ன தயாரிப்பாளர்கள் போராடுவேன், நான் குரல் கொடுப்பேன். தேவைப்பட்டால் எங்களுடைய கவன ஈர்ப்பு கொள்கை இங்க சொல்லிட்டேன். அன்புக்குரிய அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்கள் எங்களுடைய விநியோக சங்கத்தின் தலைவர். நான் செங்கல்பட்டு, சென்னை செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கின்றேன். எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய ரெட்டையத்தை சார்ந்த செண்பகமூர்த்தி எனக்கு நெருக்கமான நண்பர், அவரிடத்திலும் சொல்ல முடியும். ரெட்டையத்தை சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அன்பு தம்பி, முதல்வருடைய புதல்வர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலினும் எனக்கு தெரியும். என் சினிமா வாழ்நாள் எனக்காக போக மாட்டேன், என் குடும்பத்தினருக்காக போக மாட்டேன், என்னுடைய மகனுடைய நலனுக்காக போக மாட்டேன். என் திரை உலகம் தான் என் உலகம், என் உலகம். இந்த குடும்பத்துக்காக தேவைப்பட்டால் நாங்கள் எங்கள் கோரிக்கை எடுத்துக் கொண்டு எங்கள் சங்கத்தின் சார்பிலே எங்களால் வருகிறது 2022 கூட்டினா 6 டிஆரோட பேர்ல இருப்பது டிஆரு, 2022 படைக்கும் புதிய வரலாறு. யாரை சந்திக்க வேண்டுமோ சந்திப்போம், குரல் கொடுக்க வேண்டுமோ குரல் கொடுப்போம், கோரிக்கை மனு கொடுக்க வேண்டுமோ கோரிக்கை மனு கொடுப்போம். இங்க சரவண சுப்பியா சொன்னார, எப்படிங்க ட்ரெயின்ல ஏறினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட்டு, செகண்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட்டு, தேர்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட்டு, பணம் படக்கம் போவோம், ஏன போக முடியுமா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெரிய படங்க, சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் படம் ஒண்ணு, உலக நாயகன் கமலஹாசன் படம் ரெண்டு, நம்முடைய என் இணைய நண்பர் அஜித்குமாருடைய படம் 3, தளபதி என்ன இளைய தளபதி விஜயோட படம் 4, எஸ்ஆர் சிம்பு படம், தனிஷ் படம், அன்பு தம்பி சூர்யா படம், கார்த்திக் படம், அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் படம், விஜய சேதுபதி படம், ஜெயம் ரவி படம், அன்பு தம்பி விக்ரம் படம், இது ஒரு லிஸ்ட். அடுத்த லிஸ்ட் போடுங்க, என் தம்பி சந்தானம் படம், அன்பு தம்பி யோகி பாபு படம், என் அன்பு தம்பி என்னுடைய நண்பனுடைய மகன் இவனுடைய படம், இப்படி சில நடிகர்கள் ஆதவா படம் இப்படிலாம் வரலாம். அடுத்த கட்டத்தில் போராடக்கூடிய நடிகர்கள் எத்தனை பெரிய படையா, தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேட் கம்பெனி இருக்கு, அவங்க 10 பேர் இருப்பாங்களா, 15 பேர் இருப்பாங்களா? இன்னும் 240 படம் ரிலீஸ் ஆச்சு. இப்படி பெரிய நடிகர் நட்சத்திரத்தோட படத்தை சேர்த்து மொத்தம் அவங்க படம் 20 படம் வரும், மீதி 220 படம் எங்க படம் தானயா, சின்ன தயாரிப்பாளர் படம் தானே. இப்ப 100 குறைஞ்சது. இந்த வருஷம் பாருங்க, வருட கரசியில தமிழ் சினிமாவின் நிலைமை பாருங்க, 31ஆம் தேதி என் அன்பு தம்பி பாபு கணேசோட காட்டு புறா ரிலீஸ், இன்னொரு பக்கம் மீண்டும் ரிலீஸ், ஒரே நல்ல 17 படம், சின்ன தயாரிப்பு தாங்குமாயா? திரையரங்கர்களுக்கு கட்டுப்பாடு, நமக்கு வேணாமா கட்டுப்பாடு? வேணும். இந்த கட்டுப்பாடெல்லாம் பேசல, இதுக்கெல்லாம் இது பண்ணல, ஒண்ணும் இல்லை. எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல
பாபு சம்பந்தப்பட்டு விட்டார் என்றவுடன் பாபு செயற்குழு உறுப்பினர் ஜெயிச்சவர் அவரை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பு சங்கத்திலிருந்து நீக்கிறாங்க, நீக்கவே நோட்டீஸ் கொடுக்கறாங்க. இசைமேதை பாலகர்ணனுக்கு ஒரு சிலை வைக்கிறேன் என்று சொன்னவுடன் இவருக்கு வைக்கிறார்கள் உலை, இவரை நீக்குவேன் என்று சொல்கிறார்கள். இவர் படத்துக்கு பாரம்பரியம் மிக்க நம்முடைய தினத்தந்தி பத்திரிகையிலே விளம்பரம் கொடுக்க கூடாது, அவங்க ஃப்ரீ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஜேஎஸ்கே செல்லக்குமார் என் மனைவி நாங்கள் அத்தனை பேரும் பேசி ஐயாவுடைய என் அன்பு நண்பர் தினத்தந்தி அதிபர் பாலாஜியாவிடம் பேசிவிடுவோம், சந்திரன் பேசினேன், முத்துக்கமலசாமி கிட்ட பேசினேன், முதலாளி பாலாஜியா கிட்ட மூணு தடவை பேசினேன், மனம் ஊந்தி மொத்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்கற மாதிரி எங்களோட சங்கத்துக்கும் அந்த ஃப்ரீ ஸ்லாட்ல காத்து போற படத்தை ஞாயிற்றுக்கிழமை விளம்பரம் போட வச்சேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் போராடுறேன் சார், மீண்டும் இடத்துக்காக குரல் கொடுக்கிறேன், காட்டுப்புறாவுக்காக குரல் கொடுக்கிறேன், என்னுடைய சின்ன திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காக காட்டு குரல் கொடுக்கிறேன். அதனால என்னை பொறுத்தவரையில் நான் குரல் கொடுப்போம், குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், போராடி கொண்டே இருப்போம். ஒன்றும் இல்லை, இந்த போராட்டத்துக்கு வந்த எங்களோட முழக்கத்தை பாருங்க, வழக்கமான முழக்கம் இருக்காது, வழக்கத்துக்கு மாறான முழக்கம் இருக்கும். பாருங்க, பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காது, திரையுலகத்தை வதைக்காது, எழுதிப்படி பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காது, அப்படியா வசூலிக்காதே வசூலிக்காதே வதைக்காதே 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 திரையுலகத்தை வதைக்காதே வசூலிக்காதே வசூலிக்காதே பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காதே. தமிழக அரசே உள்ளாட்சித்துறை வரியை நீக்க வேண்டும், திரைப்படத்துறை வரியை போக்க வேண்டும், நீக்க வேண்டும், நீக்க வேண்டும். தமிழக அரசு உள்ளாட்சித்துறை வரியை நீக்க வேண்டும், திரைப்படத்துறை போக்க வேண்டும், போக்க வேண்டும், திரைப்படத்துறை வரியை போக்க வேண்டும். மத்திய அரசே டிஎச்சி வரியை திரைப்படத்துறைக்கு குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டும். மத்திய அரசே டிஎச்சி வரியை திரைப்படத்துறைக்கு குறைக்க வேண்டும், காக்க வேண்டும், காக்க வேண்டும், கலை உலகை காக்க வேண்டும். ஈர்க்க வேண்டும், ஈர்க்க வேண்டும், அரசுகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டும், அவர்கள் நமது குறைகளை தீர்க்க வேண்டும். குறைகளை தீர்க்க தான் கவனம் இருப்பு. திரைப்படத்துறைக்கும் வேண்டும் ஒரே தேசம் ஒரே வரி, வேண்டும் வேண்டும், திரைப்படத்துறைக்கும் வேண்டும் ஒரே தேசம் ஒரே வரி, ஒரே தேசம் ஒரே வரி. இதுவே எங்கள் கோஷம். Film industry needs one India, one tax. Film industry needs one India, one tax. தயாரிப்பாளர்களே தயங்காதீர், மனம் ஆச்சரியங்களுக்கு மயங்காதீர், தயங்காதீர், தயங்காதீர், தயாரிப்பாளர்களே தயங்காதீர், மயங்காதீர், மயங்காதீர், மனம் ஆச்சரியங்களுக்கு மயங்காதீர். சட்டினால் தான் கதவு திறக்கும், கேட்டால் தான் நினைப்பது கிடைக்கும், அதனால் தட்டி கொண்டிருக்கிறோம். தயாரிப்பாளர்களுக்காக சிறிய தயாரிப்பாளர்களை ஆதரிப்போம், சிந்தை முழங்க ஆர்ப்பரிப்போம் என்று கூறி எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைத்தவுடன் எனக்காக குரல் கொடுக்க வந்த அத்தனை என்னுடைய திரையுலகத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் அங்கு தம்பிமார்களுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் மற்றும் இந்த இதிலே ஓடோடி வந்திருக்கக்கூடிய அன்பு நடிகர் என் அன்பு தம்பி கூல் சுரேஷ் போன்ற மற்றும் எங்களுடைய சிம்ம மன்றத்து அன்பு தம்பிகளுக்கும் எங்களுடைய லட்சிய தலை திமுகவின் அன்பு தம்பிகளுக்கும் என்னோடு பணிபுரியக்கூடிய எங்கள் சங்கத்தை சார்ந்த எங்களுடைய சிம்பு சினிமாஸ் நிறுவனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி ஊடகத்துடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே இரவு நேரத்திலிருந்து இன்றைக்கு காலை வரை எங்களுடைய ஆவல்துறைக்கு அதாக பாதுகாப்பாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராத்திரி நான் இங்க வந்து நின்ற உடனே ஒரு காவல்துறை அதிகாரி இதே வள்ளுவர் கூட்டத்திலிருந்து
கலைஞருடைய காலத்திலே புரட்சித்திலே எம்ஜிஆர் காலத்துல கலைஞர் அவர்கள் அவர் அரசியல் சட்டமைப்பு நகல் எரிச்ச உடனே அவர் சிறைச்சாலையில் இருந்தப்ப அவரை மீட்பதற்காக அவரை விடுதலை செய்ய கோரி நீங்க ஊர்வலம் நடத்தினீங்க இதே வள்ளுவர் கூட்டத்திலிருந்து. அங்க போய் பாண்டி பஜார்ல அங்க நாகச்சேட்டர்கிட்ட கல்லறிஞ்ச உடனே உங்களுடைய கூட்டத்துல தடியடி நடந்து எல்லாரும் கலைஞ்சி ஓடினாலும் அந்த பாண்டி பஜார்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணீங்களே கலைஞரை விடுதலை செய்ய வேண்டும்னு மேற்கு மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நீங்க நின்று அன்னைக்கு குரல் கொடுத்தீங்களே அந்த கலைஞருக்காக குரல் கொடுத்த அன்பு தம்பி உனக்காக இருக்கிறது வரலாறு. தயாரிப்பாளர்கள்கிட்ட வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய ஆர்ப்பாட்டத்தோட முதல் நோக்கம். ரெண்டாவது லோக்கல் பாடி டேக்ஸ். இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் அறவே வந்து இங்கே வந்து விலக்களிக்கணும் என்று இந்த கோரிக்கையை மீண்டும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொள்கிறோம். எங்களுக்குள்ள நிறைய தயாரிப்பாளர்களுக்குள்ள பிளவு இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகள்னு வரும்போது யாராக இருந்தாலும் தனிநபராக இருந்தாலும் வந்து சென்று அவங்களுக்காக வந்து கூட இருந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவங்க அண்ணன் டிஆர் அவர்கள். அதனால் வந்து அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய திருமதி உஷா ராஜேந்தர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தில் நானும் ஒரு செயலாளராக இருக்கக்கூடிய பெருமையாக நினைக்கிறேன். மீண்டும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.